எங்கட அரசாங்கம் அதை நிறுத்துறதுக்கான சகல முயற்சிகளும் எடுத்து கொண்டிருக்குது. அதாவது எங்களுடைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள், எங்களுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள், இதில் எங்களுக்கு முழு இந்தியாவோட பாய்ச்சாலும் எங்கட மக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய வளங்களை வளர்த்தெடுக்க வேண்டுமென்றதான் அவர்களுடைய நிலப்பாடு. யார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள், அதுபோல் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எங்களுக்கு ரொம்ப அதுமாதிரி நாங்கள் அந்த நிலப்பாட்டில் இருக்கிறோம். மட்டக்களப்பில் மாத்திரமில்லை, இலங்கை பூராவும் அந்த பிரச்சனை இருக்குது. அவர் வந்து அன்றைக்கிருந்த சஜித் பிரேமதாசா தன்னுடைய தேர்தலுக்காக இதை பயன்படுத்தி கொண்டார். அதாவது மக்களுக்கு என்ன என்ன கொடுக்கறது, கொஞ்சம் கொஞ்சம் காசை கொடுத்து வாக்காபகரிக்க ஜோதிச்சார், முடியவில்லை. எங்களுடைய கஜானா காலியாகிட்டது. அடையாளத்தை இப்போ உடனே கொடுக்கக்கூடிய நிலைமை அரசாங்கத்துக்கு இல்லை, மட்டக்களப்புக்கு மாத்திரமில்லை, யாழ்ப்பாணத்துக்கு இல்லை, இலங்கை பூராவும் அந்த பிரச்சனை இருக்குது. அப்படியே அது கொஞ்சம் காலம் எடுக்கும் அதை திருப்பி முடிக்கிறதுக்கு. அந்த அரசாங்கத்துக்கு பணம் போதிய அளவு இல்லை. விரைவில் நாங்கள் இப்போ என்ன மாதிரி அவர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வன்முறைக்கு தீர்வு கண்டாரோ, அதில் இந்த நாட்டில் ஏற்பட்ட அந்த உலக பரவலாக்கள் கொரோனா எல்லாம் வந்து இப்போ கட்டுப்பாட்டுகளை வந்து கொண்டிருக்கும், அதுமாரி இந்த பொருளாதாரத்துக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நிச்சயம் தன்னுடைய கால முதல் கால எல்லைக்குள்ள தீர்ப்பறன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். தவறுகள் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே, எல்லோரும் செய்த எல்லா இயக்கங்களையும் செய்த எல்லோரும் செய்தது தான். அதை நாங்கள் இதில் ஒரு பெருசுப்படுத்த முடியாது. அரசாங்கத்தினுடைய கொள்கை இல்லைத்தான், அது ஒரு தனிநபருடைய பிரச்சனையொழி அரசாங்க கொள்கை இல்லையா. அவர் நடந்து கொண்டாரா இல்லையான்றது நான் அது இன்னும் ஒரு இதோண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு விசாரணை குழு உண்டு. அந்த விசாரணை குழுக்கு அப்புறம் தான் தெரியும் அது உண்மையாக பொய்யாண்டு. என்னென்றால் இப்போ கிட்டடையில் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள், ஒரு ஒரு இந்த இது முடிஞ்சு இந்த பிரச்சனை முடிஞ்சு 2012 2013 அந்த பல்கலைக்கழக ஆசிரியர் குழு ஒன்று இருந்தது. அப்போ அவள் சொல்லிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஆளுடைய பெயரை சொல்லி அவள் வந்து அரசாங்கத்தால் அதாவது இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு அடித்து கைகாலெல்லாம் உடைச்சி அலுபவியல் ஆஸ்பத்திரியில் இருந்து அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு போய் சுட்டு கொல்லப்பட்டார் என்று அந்த யூடிஎச்ஆர் என்று சொல்லி யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ் டீச்சர்ஸ் போட்டவர். ஆனால் இப்போ அவையில் இப்போ முன்னுக்கு வந்து சொல்ல போயினா தாங்கள் இருக்கணும். அதுமாரி அப்படி கணக்க பொய்யல் எல்லாமே இருக்குது, பொய் பித்தலாட்டங்கள்.